பேசிட்டு பேசிட்டு தான் இப்படி பாங்காட்டை எடுத்துக்கிறதா, பண்டிக்குட்டி போன எடுத்துக்கிறதா, நாய் போன எடுத்துக்கிறதா, இந்த பழம் பொறிச்சுக்கோணும், இந்த பழம் பொறிச்சுக்கோணுமா, இந்த பழத்தை இதை நல்லா கடைஞ்சி காய போட்டு விதை எடுத்து முதல்ல ஒரு 10 கட்டு வாங்கிட்டு வந்து நடவு போட்டுருவோணும். அதே புதினாவை நான் மறுத்து 100 பக்கம் நடவு போடணும். இது வந்து வருஷமே அறுக்கிற கீரைங்களா? வாங்க அம்ச்சி, எனக்கு ஒரு காஃபி வச்சு தரீங்களா? ஓகே ஓகே அவ்வளோ நீளங்க ரெண்டு கடை விட்டுக்கிறேன். ரெண்டு கடை இருக்குது. வெட்டின கூப்பிடுவியா? உனக்கு அங்கிருந்து வர்றது எப்ப போர் அடிச்சாலும் இங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு தான் போறது. மல்லிகாப்பி மல்லிகாப்பிங்க சரிங்களா? நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கும் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அமைச்சியோட வீட்டுக்கு. எங்க அமைச்சியோட வீடு எங்கேயும் இல்லைங்க, ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர்னு வரும். எதுக்காக கார்ல போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு இடையில மழை வந்துச்சு அப்படின்னா சரி கார்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய மனைவி எங்க அமைச்சி வீட்டுக்கு போறோம். எங்க அமைச்சி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு எப்பவுமே பிடிச்சது வர காப்பி தான். எங்க அமைச்சி போனதுமே வர காப்பி தான் வச்சு கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேவதியும் எங்க அமைச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு போக போறோம். அவங்களும் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா வேலையும் பண்ணுவாங்க தோட்டத்துல. ஆம்பளை பண்ற வேலை கடப்பாறை எடுத்து நிலத்தை குத்துவாங்க, தண்ணி கட்டுவாங்க, ஆடு மாடு பார்ப்பாங்க, எல்லா வேலையுமே சரிங்களா. ஆம்பளை செய்யக்கூடிய வேலை எல்லாமே செய்வாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தைரியமான பெண்மணி எங்க அமைச்சி, அவங்க வீட்டுக்கு தான் போக போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹாய். ஆமாங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி வாங்க அப்படியே போவோம் சரிங்களா. அப்படியே எங்கள் அமைச்சியோட வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே மலையடி வரங்க சரிங்களா. அந்த மலையடி வாரத்தில் எங்கள் அமைச்சியோட வீடு, அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். எங்கள் அமைச்சியோட தோட்டத்துக்கு வந்துட்டோம். எங்கள் அமைச்சி வந்துட்டு கீரை போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி தான் எங்கள் அமைச்சிக்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேவதிக்கு கீரையை பற்றினான நிறைய அனுபவங்கள் கிடையாது. ரேவதி வந்துட்டு அமைச்சிக்கிட்ட இந்த கீரை எப்படியெல்லாம் பயன்படுத்துறது, அதே மாதிரி எப்படி எல்லாமே அது விவசாயத்தில் கொண்டு வர்றங்கிறது அப்படி எல்லாமே கேட்பாங்க. அப்படியே வாங்க. அமைச்சி வணக்கம். வணக்கம் வணக்கம். ரேவதி, உங்களுக்கு சுக்குடி கீரை பற்றி என்னென்ன டவுட் இருக்குது எல்லாம் அமைச்சு விட்டு கேளுங்க. இந்த கீரை எப்படிங்க ஐயா போடுறீங்க நீங்க சொல்லிட்டு மகனே? இந்த பழம் பொறிச்சுக்கோணும், இந்த பழம் பொறிச்சுக்கோணுமா, இந்த பழத்தை இதை நல்லா கடைஞ்சி காய போட்டு விதை எடுத்து பாத்தி போட்டு தொளிச்சுட்டு இதுக்கு பதப்புலன்னு ஒன்று வரும் பில்லு, அந்த பில்லெல்லாம் பிடுங்கி மருந்தடிக்கணும். மருந்தடித்தா இந்த கீரை. அதே பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்பு கீரை. இது இது வந்து அதே மாதிரி தான். இதையே பொறிச்சு கடையக்கூடாது. இதை நல்லா காய் போட்டு நல்லா தேய்ச்சி பாத்தியில் விட்டால் இது வந்து பருப்பு கீரை. இது வந்து எப்படின்னா சுக்குட்டி கீரை. இது இது பருப்பு கீரை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து மக்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பருப்புக்கு மட்டும் யூஸ் ஆகுது. பொரியல் பண்ணலாம், இது மோட காயை குழம்பு வைக்கலாம், இத்தனைக்கு இது யூஸ் ஆகுது. இது வந்து விவசாயத்துக்கு நல்லது. இதில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து எந்த முதல் போட்டாலும் நம்மளுக்கு 4 பணம் இருக்குது. மழைய சுக்குடி கீரை, பருப்பு கீரை அதே மாதிரி தான். இதுக்கு பேர் தான் பருப்பு கீரை. கட்டில் எவ்வளோ கம்மியாக விற்குது? ஒரு கட்டு நாம இங்க கொடுத்தா 7 ரூபா, நாம சொந்தமா கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா. இவ்வளவுதான் நம்மளுக்கு. ஆனா அதுல செலவு இருக்கு, இதுல செலவு இல்லை. இதுக்கு உப்புடணும், மருந்தடிக்கணும். எத்தனை கீரை பயிர் பண்ணிருந்தீங்க? இப்ப எத்தனை இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. இப்ப வந்துட்டு இந்த சுக்குட்டி கீரை எந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு காப்பாத்தி விட்டுக்குன்னு சொல்லுச்சு? இது வந்து ஒரு டைம் போட்டோம்னா, ஒரு 1/2 ஏக்கரை போட்டோம்னா இது வந்து 6 மாசம் 7 மாசம் நம்மளுக்கு இது பலன் கொடுத்துட்டே இருக்கும். இதை பற்றி யாரும் எது இல்லை. ஒரு பில்லு எடுக்கணும், அடுத்தது வந்து மருந்தடிக்கணும், புட்டுறணும். இது வந்து ஒரு கட்டிங்கு, ஒரு கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தது வந்து 25 நாள் அதுக்கு மறு கட்டிங் வந்துடும். இது 6 மாதம் விவசாயத்துக்கு அருமையான விவசாயம், அருமையான கீரை. இது வந்து ரொம்ப நல்லது. சரிங்க அம்மா. மேட்டுப்பாளத்து மார்க்கெட்டெல்லாம் கொண்டு போய்க்கிறீங்களா கீரை? ஆமாம். மேட்டுப்பாளையம் எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கிறீங்க? மேட்டுப்பாளையம் வந்து 15 வருஷமா போயிட்டு இருக்கிறோம். நைட் மார்க்கெட். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? நைட்டு வந்து 10 மணிக்கு போவோம், விடிஞ்சிரும். வர்றப்போ
முருங்கீரை எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த கீரையெல்லாம் நம்ம கொண்டு போய்க்கலாம். நம்ம இங்கே கொடுக்கறதுனால 2 ரூபா கம்மியாக கொடுக்கும். அதுதான் அப்போ மெயின் விஷயம் தான். நம்ம வந்து 2 ரூபா எச்சா கிடைக்கணும்னா நம்ம நேரடியாக விற்கணும், நேரடியாக போய்க்கணும். இல்ல வியாபாரி மூலமா கொடுத்தோம்னா நம்மளுக்கு காசு கம்மி. ரெண்டு பணம் நம்மளுக்கு கம்மி கம்மி. 6 ஏக்கரால் போட்டா எத்தனை கம்மிச்சு, ஒரு அறுப்பு இருக்கிறப்ப 1000 ரூபாய் கிடைக்கு, ஒரு 10000 கிடைக்கு ஒரு அறுப்புக்கு. ஒரு அறுப்புக்கு ஒரு 5 அறுப்பு அறுப்பு மேம்ச்சு. 6 மாசத்துல ஒரு 5 அறுப்பு அறுத்தோம்னா ஒரு 50000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஆனா விலை இருக்கணும், அந்த மாதிரி விலை இருக்கணும். இதுக்கு வந்து மலைய தோழி இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா வந்து இந்த கீரை பொறுத்த அளவுக்கு இந்த விவசாயம் கரெக்டானது. சரி, அது வாழை போட்டுருக்கீங்களா? என்ன வாழை அமைச்சு போட்டுருக்கீங்க? நாங்களா நேந்திரேன். இது வந்து 5 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, இன்னும் போட வரல. இலவாழை அளவா போட்டிருக்கிறோம். எத்தனை போட்டுருக்கீங்க? ஒரு 300 கன் போட்டிருக்கிற போதுன்ட்டு. ஏன் அமிச்சு 300 கன் போட்டீங்க? நம்மளுக்கு கீரை இருந்தாத்தப்பா சாப்பாட்டுக்கு, அதனால வந்து நம்மளுக்கு பெரிய இதெல்லாம் பெரிய விவசாயம், அது அளவா இருக்குது. இதுதான் நம்மளுக்கு மெயின். சரி அம்மா, இந்த கீரை போக என்ன கீரை அமிச்சு போட்டிருக்கிறேன்? பாலாக்கு, புதினாவு. சரி, அப்படி புதினா பாலா கீரை பத்தி சொல்றீங்களா? புதினால எப்படி போடுறீங்க இந்த புதினா சாமி? முதல்ல ஒரு 10 கட்டு வாங்கிட்டு வந்து நடவு போட்டுருவோம். அதே புதினாவை நாம் அறுத்து 100 பக்கம் நடவு போடணும். இது வந்து வருஷமே அறுக்கிற கீரை புதினா. பாலாக்கு 6 மாசம் அறுக்கலாம், அதுக்கு மேலே அறுக்க முடியாது. புதினா வந்து வருஷமே அறுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து நல்லா ஒரு மருந்தடிக்கணும், உப்பளவாக விட்டுக்கோணும். இது நல்லா பக்குவமாக கொண்டு வந்தால் தான் புதினா, இல்லைன்னா புதினா வராது. அதுக்குன்னு சில வேர்ப்புழுவுகள் இருக்கு, அதுக்குன்னு மருந்து வாங்கி அடிக்கணும். இந்த புதினா வந்து 1 வருஷமே தாட்டு அறுக்கலாம், ஆனால் நல்ல முறையை கொண்டு வரணும். எத்தனை ரூபாய்க்கு அமைச்சு விற்கிது கட்டலாம்? இந்த புதினா பொறுத்த அளவுக்குப்பா 5 ரூபாய்க்கு விற்கி ஒரு கட்டு. ஒரு கட்டு, ஆமாம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுதான் அமைச்சு. 5 ரூபாய்க்கு விற்றாலும் நம்ம ஒரு டைம் நெட்டுறதோட சரியில்லை, ஓலை போட்டுருக்கோம். ஒரே டைம் தான். அதுவும் ஒரு கட்டிங் பண்ணிட்டோம்னா 20 நாளையில் வந்துடும் அடுத்த கட்டிங். இது வந்து புதினா வந்து விவசாயத்திலே வந்து சிறந்தா வாழைக்காடி தண்ணி கட்டுறது, பருத்தி எடுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆம்பளை மாதிரி எல்லா வேலையுமே எங்க அமைச்சு பண்ணிடுவாங்க. அடுத்து பாலாக்கீரை பத்தி சொல்லுங்க அமைச்சு. பாலாக்கீரை எத்தனை பாத்தி அமைச்சு போட்டுருக்கீங்க? பாலாக்கா 10 பாத்தி போட்டிருக்கிறேன். அதே போதும். இது எத்தனை நாளில் அமைச்சிங்க வரும் பாலாக்கீரையோட நன்மைகள் என்னங்க அமைச்சு, அதை பத்தி சொல்லுங்க அமைச்சு. பாலாக்கீரை எல்லாத்துக்கும் வசந்த கீரை, பிரசரு நோய் நொடி வராது, எல்லாத்துக்கும் ஒரு குழந்தைகள் எல்லாமே சாப்பிடலாம். பாலாக்கீரை அப்படின்னா அது வந்து மொட்டு போட்டு வேவிக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், பருப்புக்குள்ள போடலாம், பொரியலும் பண்ணலாம். பாலாக்கீரை அப்படிங்கிறது வந்து சிறந்த வெள்ளாமை, எல்லாத்துக்குமே நன்மை. அது கட்டு எடுத்துட்டு போறாங்க, அது இப்ப 6 ரூபாய் கட்டுங்க. புதினா விட 1 ரூபாய் வச்சு. ஏன் புதினா விட 1 ரூபாய் வச்சு? இது வந்துமா சீக்கிரம் வராது, இந்த கீரை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்த முடியாது, பக்குவமா இருக்கிறவங்க மட்டும்தான் சேர்த்த முடியும். அதனாலதான் இது 1 ரூபாய் ஏச்சு. மழைன்னு வந்து ரொம்ப அதிகமா பெஞ்சதுன்னா இது வந்து இந்த கட்டை செத்து போகும், அழுகல் வந்து அழுகல் வந்துடும். புதினா அழுகல் வராது, அதனாலதான் இது 1 ரூபாய் ஏச்சு. 1 ரூபாய் ஏச்சு. சரிங்க அம்ச்சி, அங்க பில்லு போட்டுருக்கீங்க அம்ச்சி, அது எதுக்கு அம்ச்சி? அதான் கறவி இருக்குது, ஆடுக்குது, மாடுக்குது, மசால் பில்லு. கட்டை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க அம்ச்சி? கட்டை வந்து இனியன் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்ததுங்க. ஓ, நம்ம கட்டையாங்க அமிச்சு? ஆமாங்க. சரிங்க அமிச்சு, ஓகேங்க அமிச்சு. அப்போ நம்ம கட்டை தாங்க, சரிங்களா? வேறு எந்த கட்டையும் கிடையாது. சரிங்க, ஓகே. ஏன்னா அடுத்ததான் வந்துட்டு அமிச்சு எப்பவுமே நம்மளுக்கு வச்சு கொடுக்கக்கூடிய வர காப்பி குடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வந்த இடையில டிஸ்டர்ப் பண்ணியாச்சு, சரிங்களா? பருத்தி அது இதுனெல்லாம் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், சரிங்களா? வாங்க அமிச்சு, எனக்கு ஒரு காப்பி வச்சு தரீங்களா? ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. ஓகே, எங்கள் அமிச்சு தோட்டத்தை வந்து பார்த்தீங்க, எங்கள் அமைச்சு தோட்டத்தில் என்ன வேளம் பிடிச்சிருந்தது, என்னென்ன வேளம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பருத்தி போட்டிருக்காங்க, அப்புறம் சுக்கிட்டி கீரை, பாலாக்கு, புதினா அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டிருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு விவசாயம் லாபகரமாக இருக்குமா இருக்காதா? ஒன்று போனாலும் ஒன்று கை தூக்கி விடுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இந்த டைம் பருத்தி கொஞ்சம் நட்டமாயதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா?
பருத்தி கொஞ்சம் நட்டமாயிருச்சுங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதினா, பாலாக்கீரை, ஆரக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரியான கீரைகள் எல்லாமே பயிர் பண்ணுறங்காட்டிக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வெள்ளாமல் போனால் கூட ஒரு வெள்ளாமல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே கை கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. அப்படியே வாங்க வர காப்பி குடிக்கலாம். எப்படி மாடு இருக்குது இல்லம்ச்சி, அப்புறம் என்னத்துக்கு பதவல் பிடிங்கிட்டு இருக்கிறேன். அது மாடு இருந்த மாடு எழுப்பெல்லாம் கருக்குதா, அதே அது நம்ம அளவுக்கு அது பாட்டு கொட்டை உண்டாக்கு, அப்புறம் மசாலா தட்டு மக்காச்சோள தட்டு இது மாதிரி செஞ்சு போடுறோம். மாடு இருக்குற மாடு சரி போதினாவளி காசு கிடைக்கும் இல்லம்ச்சி, ஒரு அணைப்பே போட்டிருக்கிறீங்களோ. அதே அதான் வகுத்து கிடைக்கல, வகுறு கழுவுக்கு எதுவும் கிடைக்குதா. அப்புறம் இந்த மட்டும் இந்த மலையடியில் பகுதி சாக்குது, அதுக்கு பேரதே அந்த மந்தையும் அழுகுது. அப்புறம் இந்த புழு புழுந்துட்டு அது ஒரு மந்தை, அப்புறம் இந்த பதவளுக்கு ஏறிட்டு இப்படி இப்படி புழு பச்சை புழு ஏறிட்டு அப்புறம் என்னங்கிறது வந்துடுது. ஆடலாம் ஆடே ஏதோ எல்லாமே இப்போ போட்டேனே, ரெண்டே பிறவைதான் இருக்குது. எத்தனை உட்பிரி விற்று அதில் காசு கிடச்சிருக்குமோ, அதில் தான் ஊடு பூசிட்டியா. ஊடு பூசிட்டியா, எத்தனை இடத்துக்கு விற்ற? ஆ இப்போ இப்போ ஒரு 10-15,000 மேலே விற்றுருக்கேன். அதே 15,000 அது ஒரு 30-40,000 கட்டமும் குடிச்சு விட்டு போட்டு பிடிச்சி பிடிச்சி சுத்தமாக விட்டு போட்டேன். அப்புறம் 2-3 பிடிங்கிறது கடைசியில் அது ஒரு 15,000 கொடுத்தே போட்டேன். எல்லாம் 50-60,000 மேலேயே கிடச்சிருந்தது. ஆடு 60,000 மேலேயே வச்சுருந்தாலும் காசு இல்லை நம்ச்சி, காசு இப்போ வேணுமில்ல நம்மளுக்கு வேணுமில்ல செலவுக்கு. அப்புறம் மேச நாளுக்கு சும்மாவே நம்மளுக்கு வேலை செய்வாங்க. காசு கொடுத்தா அந்த அந்த சமயத்துக்கு மேச நாள் மாதம் வேணுமா ஆறுதலியாச்சு. எல்லாம் விட்டு தோசை போட்டு இப்போ 2 ஆடு இருக்குது, 2 கடாயி அவ்வளவுதான். சாமி கடாய் விட்டுருக்குறியா? என்ன சிட்டி ஒன்று இருக்குது, நாங்கள் நீலங்கத்துக்கிறதான் கொண்டு விட்டுருக்குறோம். 2 கடாய் விட்டுருக்குறேன், 2 கடாய் இருக்குது. வெட்டின கூப்பிடுவியா? ஏன் இவ்வளோ இவ்வளோ எப்பா சுட்டுருக்குறமா, தாரே இல்லைனாலும் வந்து விட்டு போட்டு போசாமி. நம்ம தான் கொள்ள கூட்டமாச்சு, கொள்ள கூட்டத்தில் வந்து விட்டு நீயும் ஒரு பாய் இன்னும் போசாமின்னு கூப்பிட சொல்லுவனா. சரி அஞ்சி, சரி பாரு நான் அப்படியே கிளம்புறேன். சலக்கு சிங்காரி சலக்கோ. இப்போ அமைச்சி வீட்டுக்கு வந்துட்டோம், அமைச்சி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வர காப்பி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அமைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்தி கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சுருக்குறாங்க சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கூட்டணும், இந்த பருத்தி மதிப்பு கூட்டி தான் வந்துட்டு இதை நல்லா விற்க முடியும். அப்படி ஆயா வர்றாங்க சரிங்களா. அப்புறம் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்வ மரம், வில்வ மரத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. சிவபெருமானோட தலை விரிச்சோம், கீழே வந்துட்டு ஒரு சின்ன சிவபெருமான வச்சு எங்கள் தாத்தா வழிபட்டுருக்காரு சரிங்களா. அதனால ஒரு வில்வ மரம், வில்வ மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அது அமைச்சி வீடு, அது நல்ல பெரிய வீடுங்க சரிங்களா, நல்ல பெருசாக இருக்கும். சரி தம்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அமைச்சி வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க சரிங்களா. அதுபோக அந்த வீடு இருக்குது, குட்டி வீடு, இங்கே வந்துட்டாங்க. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு செய்கிறது சாப்பிட்றது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு வச்சுட்டு வந்தார் என்ன அமைச்சி? பருப்பு செஞ்சுதான் குட்டியா, குட்டி வந்துட்டு பருப்பு செஞ்சுதா. இதுக்கு மேல சோறு தண்ணி போய் சேர்ந்துருவேன். வரக்காப்பிக்காக தான் அங்கிருந்து வந்துக்கிறோம். வரக்காப்பி குடிச்சா உடம்புக்கு நல்லது, பால் காப்பி குடிச்சீங்கன்னா உடம்புக்கு ஒத்து வராது. மந்தாரம் மந்தாரமாக கெடுதல் வந்துரு. ஆமா சுகர் இருக்கிறவங்கள பால் ஊத்தி குடுத்துறாதீங்க, சக்கரை இல்லாத வரக்காப்பி பண்டிகுட்டி போன எடுத்துக்கிறத, நாய் போன எடுத்துக்கிறத மூக்கு வந்துருது கடவுளே. சுட்டு போடுச்சா, சுட்டு போடுச்சா. ஓடே டே 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 மூக்கு வெந்தே போச்சு அப்பச்சி. இல்ல ஒரு துளியில வச்சது. அட ஓடிரு. வரக்கா வராதே. சர்மா வந்திருக்கானே. ஆம்ச்சி அது இந்து நம்பி குடிச்சிருக்கம்ச்சி. வரே இப்படி வா. குடிக்கி. ஹ? குடிக்கி. ஹ.
ஆரம்பிச்சு கொடுத்துட்டு குடிச்சு அதுக்கு தான் உயிர் போற மாதிரி வந்தது. உயிர் போற மாதிரி வந்து இப்ப வந்து வாய் வந்துட்டு மனதை மிச்சம் வரக்காப்பி எல்லாரும் குடிப்பாமிச்சி வரக்காப்பி குடிக்காம என்னமிச்சி எனக்கு வீட்டுக்கு வந்திருந்தோம் இன்னைக்கு பருத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ரேவதிவா ஏன் பெருசா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த வரக்காப்பிக்காக தான் அங்கிருந்து வர்றது. எப்போ போர் அடிச்சாலும் இங்கே வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு தான் போறது. மல்லிக்காப்பி மல்லிக்காப்பிங்க சரிங்களா. சுக்கு காப்பி மல்லிக்காப்பி சரிங்களா. ஸோ சுக்கு காப்பி மல்லிக்காப்பி எல்லாமே நல்லா இருக்கும். கஸ்டமர் இருந்தது அப்படின்னா சிவன் கோயில் தோட்டங்க சரிங்களா. எங்கள் ஊர் தான் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும், ஒரு 1000 அடி இருக்கும். மழை வந்துட்டு நினைச்சோம் கண்டிப்பாக இன்னைக்கு மழை வரல. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தாக்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம மேலும் விவசாயம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.